இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு. சினிமாவில் கதைக்களம் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அந்த கதைக்களம் எடுத்துக்கொண்ட கதைக்கும் கதாபாத்திரங்களுக்கும் ஒரு உயிரோட்டமான பின்னணியை தரும். அந்த விதத்தில் இந்த படத்தில் அறிமுக இயக்குனர் அதியநாதிரை எடுத்துக்கொண்ட காயலாங்கடை கதைக்களம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. யோசித்து பார்த்தா இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழ் படத்துலேயும் சொல்லலை அப்படின்ட்டு தான் தோணும் நமக்கு. அதுவே படத்துக்கு ஒரு தனி அடையாளத்தையும் தந்துடுது. ஸ்கிராப் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இந்த வியாபாரம் கண்ணுக்கு தெரியாமல் பல கோடி ரூபாய் புழங்குகிறது என்பது பலருக்கும் தெரியாத ஒன்று. இந்த பின்னணியில் சமூக அக்கறையுடன் ஒரு கதையை எழுதி அதை முடிஞ்ச அளவுக்கு நம்மளை ஈர்க்கிற விதத்தில் கொடுக்க முயற்சித்திருக்கிறாரு இயக்குனர் அதியநாதிரை. மாரிமுத்து நடத்தும் பழைய இரும்பு கடையில் லாரி டிரைவராக வேலை பார்க்குறாரு தினேஷ். அவருக்கு மேல் சாதியை சேர்ந்த ஆசிரியை பயிற்சி முடித்த ஆனந்தி மேலே ஒரு காதல். சொந்தமாக லாரி வாங்கி ஓட்டணும் அப்படின்றதே தினேஷுடைய மிகப்பெரிய லட்சியம். கடைசி லோடாக பாண்டிச்சேரி வர பழைய இரும்பு சாமான்களை ஏற்றிக்கிட்டு கிளம்புறாரு. கடலில் அழிப்பதற்காக கொட்டப்பட்ட இரண்டாம் உலகப் போரின் போது இருந்த ஒரு பழைய வெடிகுண்டு கடற்கரையில் ஒதுங்கி எப்படி எப்படியோ பயணித்து தினேஷ் ஏற்றி செல்லும் லாரியில் செல்கிறது. வெடிக்கும் வாய்ப்பு கொண்டு அந்த வெடிகுண்டை தேடி போலீஸ் ஒரு புறம் துரத்த, மறுபுறம் பத்திரிகையாளர் ரித்விகா தேட, வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையால் காதலன் தினேஷை தேடி ஆனந்தி வர, அடுத்து என்ன நடக்கிறது அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. ஒரு பரபரப்பான திரைக்கதைக்குரிய அனைத்து விஷயங்களும் படத்தின் ஆரம்பத்திலேயே காட்சிகளாக இணைத்த இயக்குனர் அந்த பரபரப்பை தொடர்ந்து காப்பாற்ற திணறி இருக்காரு. குறிப்பாக இடைவேளைக்கு பின்னர் காமெடியாக சொல்லலாமா இல்லை சீரியஸாக சொல்லலாமா அப்படின்ட்டு தடுமாறி இருக்காரு. அந்த குண்டு வெடித்தா ஒரு ஊரே அழியும், இத்தனை ஆயிரம் பேர் இறப்பாங்க அப்படின்ட்டு டாக்குமெண்ட்ரியை காட்டியும் கூட அந்த பதற்றம் அந்த உணர்வு நம்ம மனசில் அழுத்தமாக பதியலை. அதுதான் இந்த குண்டு படத்தின் பெரிய குறையாக உள்ளது. மற்றபடி கதாபாத்திரத்துக்குரிய பொருத்தமான நடிகர்களை தேர்வு செஞ்சு அவங்கள யதார்த்தமாக நடிக்க வைப்பது ஆகியவற்றில் தன் இயக்கத்தின் ஆளுமையை சரியாகவே செஞ்சுருக்காரு இயக்குனர். சரியான கதையும் கதாபாத்திரங்களும் கிடைச்சா தன்னால் அதிகம் சிறப்பாக நடிக்க முடியும் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்காரு தினேஷ். கைதி பட லாரி டிரைவர் கார்த்தியை விட இந்த குண்டு பட லாரி டிரைவர் கதாபாத்திரத்துக்குள்ளே நல்லாவே ஊடுருவி இருக்காரு தினேஷ். யதார்த்தமான கதாபாத்திரங்களில் நடித்து விஜய் சேதுபதி சீக்கிரமே முன்னணி நடிகர்களில் ஒருவராக முன்னேறிட்டார். அவருடன் சமகாலத்தில் நாயகனாக அறிமுகமான யதார்த்தமாக நடிக்கும் திறமை கொண்ட தினேஷ் இன்னும் முன்னணிக்கு வர தள்ளாடி கொண்டிருப்பதை கொஞ்சம் நினைத்து பார்க்கணும். பரியரும் பெருமாள் படத்தில் என்ன மாதிரியான கதாபாத்திரத்தில் நடித்தாரோ அதே போல் கதாபாத்திரத்தில் தான் இந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க ஆனந்தி. காதலன் தினேஷ் மேலே தீவிர காதல் பைத்தியமாக இருக்காங்க. ஒரு சில காட்சிகளை தவிர மற்ற காட்சிகளில் இவருக்கு அதிகம் நடிக்க வாய்ப்பில்லை. ஆனால் இவரை விட ரித்விகா கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவமும் நடிக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பத்திரிகையாளராக தோழராக அந்த குண்டு வெடிக்காமல் இருக்க வேண்டுமென படத்தின் கதாநாயகனை விட அதிகம் பரபரப்பாக வேலை செய்கிறார். இந்த படத்தின் மூலம் பெயர் வாங்க போகிறவர்களில் முதலிடம் ரித்விகாவுக்கு தான். இரும்புக்கடை முதலாளியாக மாரிமுத்து, அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்யும் அப்பாவி ஊழியராக முனிஷ்காந்த், மேலதிகாரி சொல்வதை கேட்டு அப்படியே வேலை செய்யும் இன்ஸ்பெக்டர் லிஜேஸ் ஆகியோர் மற்ற கதாபாத்திரங்களில் குறிப்பிட வேண்டியவங்க. தென்மா இசையில் மாவழியோ மாவழி இறுச்சி பாடல்கள் மண்மனத்துடன் அமைந்து ரசிக்க வைக்குது. மற்ற டெக்னீசியன்களில் கலை இயக்குனர் ராமலிங்கம் அதிகம் பேசப்பட வைக்கிறாரு. மற்றவங்கள விட அவருக்கு தான் படத்தில் வேலை அதிகம். பா ரஞ்சித்தின் முதல் தயாரிப்பான பரியரும் பெருமாள் படம் பேசிய அரசியல் அளவுக்கு இந்த ரெண்டாவது படம் பேசலை. போர் இல்லாத உலகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு படம் சொல்லுது. அதை ஒரு லாரி டிரைவரின் கதாபாத்திரத்தை முன்னிறுத்தி சொல்லியிருக்காங்க. காதலில் சாதி பாகுபாடு பற்றி சொல்ல விருப்பப்பட்டவர்கள் ஆதிக்க வல்லரசு நாடுகள் ஆயுதங்களை விற்பது பற்றியும் ஆயுத வியாபார ஊழல் பின்னணியையும் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருந்தா இந்த குண்டு நம்ம இதயம் வர இறங்கியிருக்கும். குண்டு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன்.